ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கெல்லாம் சூப்பராக வேற லெவலில் தரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து விடிய காலையில் எழுந்திரிச்சு காரெல்லாம் வந்து கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டியூட்டிக்கு போகணும். இப்போ 7 மணிக்கு வந்து டியூட்டி, அதனால் இப்போ 6:30 ஆகுது. டீ காப்பியெல்லாம் காலையில் குடித்தாச்சு. குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கிளீன் பண்ண போனேன். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாகிடுது. பிறகு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கிளீன் பண்ணால் ரொம்ப வெயில் அதிகமாகிடுது. அதனால் இப்போவுமே கிளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 7:00 இப்போ நான் காருக்கு வந்துட்டேன். இப்போ பொண்ணு கொஞ்ச நேரத்தில் வரும், ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி தான் இருக்குது. அதாவது ரொம்ப வெயில் கம்மியாக இருக்குது. பெட்ரோலுமே குறைஞ்சி போச்சு. இப்போ பெட்ரோல் நம்ம வரும்போது இன்றைக்கி அடிச்சிட வேண்டியதான். ஏன்னா வந்து இதுக்கு மேலே நம்ம குறைச்சி அப்படியே ஓட்டினோம்னா ஏதாவது வேலை கண்டினியூவாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிடும். இப்போ டெம்பரேச்சர் மெதுவாக அப் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது சூடாயிரும். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் பொண்ணை இறக்கி விட்டேன். மணி இப்போ 7:25 ஆகிட்டு. இப்போ பாருங்கள் டெம்பரேச்சரு, அதாவது கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்தில் 3 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு. இதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூடிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு இப்போ போகும்போது போகிற வழியில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பி போகலாம். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் உள் வளாகத்தில் தான் நான் போய்கிட்டிருக்கேன். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், அதாவது யூ-டர்ன்லாம் எப்படி போடுறது அப்படின்ட்டு. இப்போ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி வந்து ஒரு ரவுண்டானா வருது. இந்த ரவுண்டானாவில் ஃபஸ்ட்டு யூ-டர்ன் போடுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த ரவுண்டானாவில் உள் பக்கம் இந்த ரவுண்டை ஒட்டி நம்ம வந்து வரணும். இதே இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா இருந்தால் நம்ம வந்து வெளிப்பக்கமாக போகணும். இப்போ நம்ம ரவுண்டை ஒட்டி இப்படி வரோம். இப்போ அங்கேருந்து மெரூன் கலர் கார் பாருங்கள். நான் ரவுண்டானால் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவர் தைரியமாக உள்ளே வராரு. அவர் கையில் செல்ஃபோன் இருக்குது, அதை கவனிச்சிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் ரவுண்டானால் சுற்றுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். வெளியில் நிற்கிறவங்க அவங்க தான் வெயிட் பண்ணணும். அவங்க ரவுண்டானால் கார் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அவங்க வந்து உள்ளே என்ட்ரு ஆகணும். இப்போ நம்ம இதில் வந்து லெஃப்டில் நம்ம யூ-டர்ன் போடக்கூடாது. இப்போ முன்னாடி வந்து இந்த யூ-டர்னுக்கு உள்ள சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, இதில் தான் நம்ம யூ-டர்ன் போடணும். இதில் நம்ம போடும்போது இந்த மாதிரி நம்ம யூ-டர்ன் போடும்போது கொஞ்சம் நம்ம வெளிப்பக்கமாக வந்து தான் நம்ம யூ-டர்ன் போடணும். ஒட்டுனாப்பில் யூ-டர்ன் போடக்கூடாது. சில சின்ன ரோடாக இருந்துச்சுன்னா அதில் போய் இந்த பிளாக்கில் போய் முட்டிக்கிட்டு நிற்கும். அதனால் வந்து அதை பார்த்துக்கணும். சின்ன ரோடாக பெரிய ரோடாக நம்ம யூ-டர்ன் போட்டால் அந்த ரோட்டில் வந்து ஆப்போசிட்டில் அந்த சவுத்தில் போய் முட்டுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம யூ-டர்ன் போடணும். இப்போ இதில் பாருங்கள், 3 லைன் இருக்குது. இப்போ நான் சென்ட்ரல் லைனில் போய்கிட்டு இருக்கேன். இப்போ முன்னாடி வந்து சிக்னல் வரும். சிக்னல் வரும்போது பார்த்திங்கன்னா 2 லைன் கூடிரும். 3 லைன் வந்து 5 லைன் ஆயிரும். அந்த 5 லைன் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், 2 லைன் வந்து யூ-டர்ன் போடுறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து லெஃப்டில் திரும்புறதுக்கு ஒன்று. 5 லைனாக பிரிஞ்சிடும். இப்போ இது 3 லைனாக இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சிக்னல் கிட்ட வரும்போது பாருங்கள் அது 5 ஆயிரும். இப்போ பாருங்கள் 1 லைன் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே ஏறினா இன்னொரு லைன் வந்துட்டு, இப்போ இந்த 2 லைனுமே எக்ஸ்ட்ரா வந்துட்டு அப்படிங்கும்போது இப்போ 5 லைன் ஆகிப்போச்சு. இந்த 2 லைன் தான் லெஃப்டில் திரும்புறதுக்கும் யூ-டர்ன் போடுறதுக்கும். இப்போ நான் போகிற ஃபஸ்ட்டு லைன், அதாவது இந்த இடது பக்கம் லைன் வந்து யூ-டர்ன் போட்டுக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட்லேயும் திரும்பிக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து லெஃப்டில் திரும்புறதுக்கு நம்ம ரைட் சைடில் உள்ள ரோட்டில் தான் போகணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ள ரோட்டில் போனோம்னா பக்கத்து ட்ராக்கில் உள்ளவர் அவர் யூ-டர்ன் போடுறவராக இருந்தால் நம்ம மேலே மோதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த 2 லைனுமே வந்து யூ-டர்னும் போடுவாங்க, லெஃப்ட்லேயும் திரும்புவாங்க. அதனால் வந்து நம்ம தான் வந்து 2 பக்கமும் நல்ல கவனமாக பார்த்துட்டு இதில் வந்து திரும்புறதா இருந்தாலும் சரி, யூ-டர்ன் போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாட்டு இது பண்ணணும். 2 சைடும் நல்லா கவனிக்கணும். அவசரத்தில் நம்ம பாட்டுக்கு முன்னாடி ரோட்டை பார்த்து திருப்பிடக்கூடாது. காரையும் பக்கத்தில் காரையும் கவனிக்கணும். கண்டிப்பாக அந்த கார் வந்து எந்த பக்கம் போகுதுங்கிறத பார்க்கணும். இப்போ நான் வந்து யூ-டர்ன் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் யூ-டர்ன் போட்டுட்டு அதே ஃபஸ்ட்டு லைன்லேயே நான் வந்துட்டேன் பாருங்கள். நான் 2வது லைனில் வரலை. அதாவது இதே மாதிரி 2வது லைனில் யூ-டர்ன் போடுறவர் அவர் 2வது லைனில் வந்துடுவார். அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திரும்பும்போது நம்ம 2வது லைனில் போனால் அவரும் வருவார், அப்போ இடிச்சிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் லைனில் திரும்பினா ஃபஸ்ட் லைன்லேயே வரணும், 2வது லைனில் திரும்பினா 2வது லைன்லேயே வரணும். அந்த மாதிரி நம்ம லைனை கரெக்டாக பிடிச்சி வரணும். இதில் வந்து நம்ம அடுத்தவங்கள நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் வந்து இப்போ டேங்கு ஃபுல்லாகிட்டு 583 கிலோமீட்டர் ஓடும். இப்போ முள் பாருங்கள் மேலே வந்துட்டு. இப்போ நம்ம வண்டியை கிளப்பிட்டு நம்ம வந்து இப்போ 39 டிகிரி, 1 டிகிரி கூடி போச்சு. இப்போ வீட்டுக்கு போகலாம்.
ரவுண்டானா பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்டேட் ரோட்டில் எப்படி யூடர்ன் போடுறதுன்னு பார்ப்போம். இந்த இதில் வந்து யூடர்ன் போடலான்னு சொல்லி போர்டு வச்சுருக்கு. இந்த யூடர்னுக்கு இந்த ரோடு ஒன்று எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இடது பக்கம் ஓரமாக வந்துடணும். அப்போ தான் வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம இடது பக்கம் வந்துட்டோம். இடது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து தனியாக இருக்கும். அந்த ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோனுக்கு அந்த பக்கம் போகாமல் நம்ம வந்து அந்த ஸ்டோனை ஒட்டினாப்புல அப்படியே ஒரு டர்ன் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த ரெண்டாவது ரோட்டில் வந்து அப்படி அழகாக திரும்பி வந்துடும். இது வந்து சிங்கிள் ரோடு கிடையாது, இது டபுள் ரோடு. அதனால் வந்து ஈஸியாகிட்டு நமக்கு வந்து இந்த ரெண்டாவது ரோட்டில் அழகாக வந்துடும். ஆனால் யூடர்ன் போடும்போது இந்த மாதிரி ரோடுகளில் வந்து கார் வருதாங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த யூடர்னை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூடர்ன் போடும்போது நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம லெஃப்ட் சைடு வந்துடணும். நம்ம ரைட் சைட்லேருந்து யூடர்ன் போடக்கூடாது. லெஃப்ட் சைடில் அப்படி ஓரமாக வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் அழகாட்டு இது வந்து சிங்கிள் கார் தான் வந்து இதில் யூடர்ன் ஆக்க முடியும். இப்போ அங்கே நமக்கு கார் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து உள்ளே பாஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ அந்த கார் போனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். ஏன்னா அவங்க வந்து மெயின் ரோட்லேருந்து வராங்க. வேகமாக வரும்போது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக இப்போ போயிட்டோம். இப்போ அடுத்தால இன்னொரு யூடர்ன் பாருங்கள். இதுலேயுமே வந்து லெஃப்ட் சைடில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்துடணும். லெஃப்ட் சைடில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்துடணும், அதாவது இடையில் வரக்கூடாது. அப்போ இந்த ஒயிட் கலரில் சின்ன சின்ன ஸ்டோன் வச்சுருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம திரும்பாமல் நம்ம உள்பக்கமாக நம்ம திரும்புகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து இங்கே வந்து முட்டிக்கிட்டு நிற்கி. காரணம் என்னென்னா இப்போ நமக்கு வந்து போனால் அந்த கல் மேலே ஏறிடும். அதனால் இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுத்து போக வேண்டியிருக்கு. ஏன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லெஃப்ட் சைடு இடது பக்கம் ஓரமாக நான் வந்து போட்டதுனால அது என்னால் போட முடியலை. இதே இது அடுத்தால நான் இப்போ போடுறேன் அதே இடத்துல. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த கார் போகுது பாருங்கள். இப்போ இந்த கார் போகிறது வந்து காரினுடைய சைஸை பார்க்கணும், சின்ன சைஸாக பெரிய சைஸாங்கிறத பார்க்கணும். அதை சைஸை பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒயிட் கலர் கல் பதிச்சிருக்காங்கள, அது வரைக்கும் நம்ம காரை கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீயாக யூடர்ன் போட்டோம்னா அந்த சைடு நமக்கு கல்லில் முட்டாது, அழகாக திரும்பிடும். நமக்கு அப்படியே கல்லில் முட்டுற மாதிரி இருந்துச்சு, ஒரு சில இடத்துல நமக்கு முட்டுற மாதிரி இருக்கும், நம்ம ஏன்னா கவனிச்சிருக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து சும்மா மீறி நம்ம போகக்கூடாது. டக்குன்னு உடனே என்னச்சுன்னா ரிவர்ஸ் போட்டு கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீரிங்கை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். இப்போ இதில் நம்ம யூடர்ன் போடுவோம். இது வந்து இது அந்த யூடர்னுக்கும் இந்த யூடர்னு, இது வந்து ஸ்டேட் ரோடு போகுது, இது வேறு யூடர்னு. இதில் நம்ம கார் குறுக்க போதாங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அழகாக ஈஸியாக இதில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் ரோட்டில் இருந்து பண்ணேன், அதே ஃபஸ்ட் ரோட்டில் வந்துட்டேன். ஏன்னா இது வந்து பெரிய யூடர்னு. ஃப்ரெண்டு, இப்போ பொண்ணை கூப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி மேடம் ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டுட்டு வந்து இந்த குவாலிட்டி சாக்லேட் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் டப்பா, அந்த டப்பா அனுப்பிட்டு இந்த சாக்லேட் வாங்கிட்டு வரணும், இப்போ உனக்கு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ டயத்தை பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது, அது போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக டைம் செட் ஆகாது. அதாவது வேக வேகமாக போனோம், வர்றதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும் நினைக்கலாம். டைம் காணாது, 20 நிமிஷங்கிறது காணாது. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கிங்கே தேடணும், பார்க்கிங் போட்டு அதுக்கப்புறம் கடைக்குள்ளே போனோம், அப்போ ரொம்ப லேட்டாகும். அப்போ நான் சொன்ன டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீ போயிட்டு வந்து வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ பொண்ணை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு முதல்ல சாக்லேட்டை வாங்கி கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மத்தியானம் சாப்பிடணும். இப்போ பொண்ணு ஃபோன் பண்ணிட்டாங்க, இப்போ பொண்ணை கூப்பிட போகலாம் வாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போய் பொண்ணை விட்டுட்டு வந்து சாக்லேட் வாங்குறதுக்கு நான் வந்துட்டேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த அந்த சாக்லேட்டு மேடம் சொன்ன சாக்லேட்டு கிடச்சிடணும். ஏன்னு சொன்னால் வந்து அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கலன்னா மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேயும் கிடைக்கலன்னா சுல்தானில் நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் அங்கே வந்திருக்கேன். சுல்தானில் வேலை முடிஞ்சிடும்னு பார்த்தா அங்கே கிடைக்கல. அது அங்கே வந்து பாக்கெட்டு தான் இருக்குது, டப்பா இல்லை. ஆண்டவனே இங்கே கிடச்சிடணும், இல்லைன்னா நம்ம வந்து இப்போ சாப்பிடாமல் நம்ம வந்திருக்கோம், ரொம்ப பசியாகிட்டுருக்கு, இப்போ ரொம்ப லேட்டாயிரும். அப்புறம் இங்கே நான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நிற்கிறேன், ஏற்கனவே பசி ஒரு பக்கம், அவங்க வந்து ஆஃபரில் போட்டிருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கெல்லாம் ஆஃபர்லாம் கிடையாது. இந்த பசி டயத்தில் நான் கடைக்கடையாக சுற்றிட்டு பார்க்கவா, இப்போ அது ஒரு சீசனும் கிடையாது ஆஃபர் போடுறதுக்கு. அதனால் இதை நான் வாங்கிட்டேன். இனிமேல் மேடம் கேட்டால் சொல்லிக்கிறது ஆஃபர் இல்லை மேடம்னு சொல்லி சொல்லிக்கிற வேண்டியதான். மேடம் ஃபோன் போட்டாங்க, ஆஃபரில் வாங்கினியா இல்லை ஆஃபர் இல்லாமல் வாங்கினியா அப்படின்னு கேட்டாங்க. ஆஃபர்னால் வந்து 2 பாக்ஸ் வச்சுருப்பாங்க, 2 டப்பா. நான் ஆஃபர்லாம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்புறம் சொன்னாங்க வந்து எனக்கு 3 மணிக்கு எனக்கு கார் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு கேட்டால் வந்து அவங்க வந்து சாலையே போகிறாங்களாம், இப்போ அங்கே கொண்டு போய் விடணும். இப்போ தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அங்கேருந்து வந்தாங்க சாலையிலேருந்து.
அங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மூணு நாள் போயிட்டு வந்தாங்க, மறுபடியும் சாலைக்கு போகிறாங்க போல இருக்கு. சரி பார்ப்போம், ஏன்னா வந்து அவங்க இப்படி அடிக்கடி போகிறது உண்டு. இப்போ ஏன்னா இங்கே அங்கே தான் வந்து கடல் இருக்குது, கடலில் போயிட்டு இந்த வெயில் நேரத்தில் கடலில் போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இந்த தடவை வந்து ரிசார்ட்டுக்கு போக மாட்டாங்க, அநேகமாக அவங்க அக்கா வீட்டுக்கு இல்லைனா அவங்க தம்பி வீட்டுக்கு வேறு எங்கேயாவது போவாங்கன்னு நினைக்கேன். தெரியலை, இப்போ அவங்க வந்து கூட்டிகிட்டு போகும்போது தான் தெரியும் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சாலைன்னு தான் சொன்னாங்க, சாலைக்கு மறுபடியும் இப்போ ஒரு வாரத்தில் மறுபடியும் எதுக்கு போகிறாங்கங்கிறது தெரியலை, அதனால் எத்தனை நாள் இருப்பாங்கங்கிறதும் தெரியாது, போனால் தான் தெரியும். ஃப்ரெண்டு அவங்க வந்து சாலை வரல, சாலை வராமல் அவங்க வந்து எங்கே வந்திருக்காங்கன்னா ஜுலையா அப்படின்னு ஒரு இடம், அதாவது சாலைக்கு போகிற வழியில் வந்து இது வந்து இடது பக்கம் வரும் அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. அதே 40 நம்பர் ரோட்டில் வந்து, அதாவது அந்த சாலைக்கு போகிறதுக்கு ஒரு பாதி வழியில் இது வந்துடும். இது வந்து ஒரு நம்ம இடத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. ஹைரான் ரிசார்ட்டுக்கு நம்ம லாஸ்ட் டைம் போயிருந்தோம், அதே மாதிரி இது ஒரு ரிசார்ட்டு தான். இது வந்து சீசனல் ரிசார்ட் அண்ட் ஹோட்டல்னு சொல்லி எழுதியிருந்தாங்க வெளியில். இதுமே சின்ன சின்னதாட்டு வீடு எல்லாம் இருக்குது. அந்த ஒரு வீட்டில் தான் நான் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் அவங்கள. இப்போ நான் வந்து அந்த ரிசார்ட்லேருந்து வெளியே போய்கிட்டு இருக்கேன். வெளியே போய் இப்போ மெயின் ரோடு, அதுக்கப்புறம் இந்த ரோட்டிலேருந்து ஒத்தடி பாதை மாதிரி இது பாட்டுக்கு போகுது. இது ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் 40 நம்பர் ரோடு வருது. இப்போ வரும்போதுமே கார் ஃபுல்லாக லக்கேஜ் தான். அநேகமாக வந்து இங்கேயுமே ஒரு 3-4 நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போது அந்த ஸ்கூல் லீவு டயத்தில் வந்து வெக்கேஷன் டைம் அவங்களுக்கு, இந்த மாதிரி டயத்தில் தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த தடவை என்னன்னு தெரியல, வெளிநாட்டுக்கு மேடம் போகலை. இதுக்கு முன்னாடியெலாம் வந்து வருஷம் வருஷம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, கம்பல்சரி ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு நாட்டுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வெக்கேஷனில் 2 நாட்டுக்கு தனித்தனியாக கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி கூட நான் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் ஃபுல்லாகவுமே ரிசார்ட் தான், சின்ன சின்ன வேறு வேறு பேரில் வேறு வேறு ரிசார்ட் இருக்குது. அவங்க வந்து இந்த நான் போன சீசல் ரிசார்ட்னு சொல்லிட்டு அதில் புக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இதுவுமே வந்து எல்லாமே வாடகைக்கு தான். ஆனால் நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது, இடது பக்கம் எல்லா பிளேஸும் காலியாக கிடக்கு, எம்டியாக கிடக்கு. ஆனால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஃபுல்லாகவே ரிசார்ட் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல் வந்துடும், அதனால தான் வந்து ரோட்டுக்கு இடது பக்கமாட்டு வந்து எந்த ரிசார்ட்டுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம இந்த நான் வந்து வரும்போது வேறு வழியில் வந்தேன், இப்போ போகும்போது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியதான். ஸ்ட்ரெயிட்டாக போனால் 40 நம்பர் ரோடு வந்துடும். இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு வனாந்திர மாதிரி இருக்குது. இதில் எந்த காரும் வரமாட்டுக்கு, காரும் எனக்கு முன்னாடி எந்த காரும் கிடையாது, பின்னாடி எந்த காரும் கிடையாது, ஆப்போசிட்லேயும் எந்த காரும் கிடையாது. நான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ தூரத்தில் அங்கே 40 நம்பர் ரோடு தெரியுது. இப்போ இந்த ஆர்ச்சை தாண்டோம்னா 40 நம்பர் ரோடு வந்துடும். அது வந்து நம்ம ரைட் சைடில் போனோம்னா நேராக கொய்ஸ் சிட்டிக்கு போயிடும். இப்போ நம்ம ரைட் சைடில் எடுக்கணும். இப்போ நான் வந்து இது ஆப்போசிட் ரோட்டில் வந்து ஒரு யூ-டர்னை போட்டுட்டு தான் நான் இங்கே இந்த ரிசார்ட்டுக்கு வந்தேன். இப்போ நான் போகும்போது யூ-டர்ன் போட வேண்டாம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ரோட்டில் ஏறி நான் கொய்ஸ் சிட்டிக்கு போயிடலாம். இப்போ நான் அதில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். போகும்போது இப்போ நம்ம மங்காப்புக்கு போனோம். மங்காப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகல. இப்போ நம்ம மங்காப்பில் வந்து நம்ம 2-3 சாமான் வாங்க வேண்டியிருக்கு, ஃபோனுக்கு சம்மந்தப்பட்ட சாமான் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிடணும். இப்போ ஈவினிங் ஆகிப்போச்சு, அதனால் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். இங்கே பாருங்கள் ஜுலையா அப்படின்னு சொல்லி மேலே எழுதியிருக்கு, இதுதான் ஜுலையாவுக்கு போகிற வழி. அதாவது ஜுலையாவுக்கு போகிறதுக்கு 2-3 வழி இருக்குது. இப்போ நான் மங்காப்புக்கு வந்துட்டேன். இதுதான் நம்ம வந்து அந்த செல்ஃபோனுக்குள்ள சாமான் வாங்கக்கூடிய இடம். இங்கே தான் வந்து மொத்தமாக நிறைய கடைகள் இருக்கும், செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட கடைகள். இதில் நான் வந்து இதுவரைக்கும் நான் எதுவும் வாங்கினதில்லை, ஆனால் நிறைய கடைகள் இருக்கிறதுனால எப்படியும் விலைகள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தடவையாக நான் வந்திருக்கேன். இது நானாக தான் இது வந்து வரும்போது ரோட்டில் அப்படி பார்த்தேன். பார்க்கும்போது அப்போ நிறைய கடைகள் இருந்துச்சு. சரி அப்போ டீ சாப்பிட்டுட்டு, இதுக்கு முன்னாடி ஒருக்கா வந்து இங்கே டீ சாப்பிட்டுட்டு போயிருக்கேன். டீ சாப்பிட்டுட்டு அந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட சாமான் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம காரை அங்கேனா பார்க்கிங் பண்ணிக்கிடுவோம், எங்கேனா சேஃபாக தான் இருக்கும். இப்போ இதுதான் கடையை பாருங்கள். இப்போ இந்த தெரியுது பாருங்கள், அந்த ஹாஸ்டலுங்கிற கடையில் தான் வந்து நான் ஒரு 2 பொருள் எடுத்திருக்கேன். இப்போ அது என்ன பொருள் அப்படிங்கிறத நான் காமிக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடை, இது உங்களுக்கு வந்து விலை கம்மியாக கிடைக்கும். அதனால் வந்து எனக்கே தெரியாது, நானாக ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கும்போது
அந்த கடையை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏத்தால் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஷூ அப்புறம் மிலிட்ரி ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தைச்சி கொடுக்குறாங்க. அந்த டெய்லர் கடையெல்லாம் இந்த லைனில் இருக்குது. இப்போ நான் காரில் மாட்டக்கூடிய கார் ஹோல்டர் ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். இது வந்து நம்ம ஏரியாவில் 4 dinar, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 dinar. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் டிஸ்க் ஒன்று வாங்கினேன், இது வந்து 4.5 kd. இது வந்து 128 GB, சிம்பிளாக இருக்குது. இது கம்ப்யூட்டர்லேயும் போட்டுக்கலாம், நம்ம சி டைப் ஃபோன்லேயும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். இனிமேல் விளையாலேருந்து என்னென்ன வேலை வருதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பை.